பானா காத்தாடி திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான நடிகை சமந்தா அவர்கள் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆந்திரம் போன்ற அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகையாக தற்பொழுது வரை வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு நேர்ந்த சோகம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கியடித்தது. நடிகை சமந்தா அவர்கள் நாகார்ஜுனா மகனை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த திருமணம் 2 ஆண்டுகளிலேயே முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்த அடுத்த 1 ஆண்டில் கொடிய நோயால் பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது வரை சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு சென்று 3 மாதங்கள் அமெரிக்காவிலேயே தங்கியுள்ளார். தற்பொழுது சிகிச்சை என்பது தோளில் ஏற்பட்ட கொடிய நோயின் காரணம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதிக அளவு வேணும் என்பதற்காக மேக்கப்களை பயன்படுத்தியதன் காரணமாக அதில் ஏற்பட்டுள்ள கெமிக்கல் பாதிப்பின் விளைவுதான் தற்பொழுது ஒரு பக்கம் முக அழகை தற்பொழுது பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால் அதிக வெயில் இடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிக வெயிலில் இருந்தால் சமந்தா அவர்களுக்கு உடலில் மிக மோசமான நிலைமை உருவாகும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இந்த நோய் மூளையும் பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் என்றும் உடனடியான சிகிச்சை எடுக்காமல் இருந்தால் மூளையே கூட பாதிப்புக்கு உள்ளாகும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதனால் தற்பொழுது அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறார் நடிகை சமந்தா அவர்கள். இந்த சிகிச்சை என்பது அமெரிக்காவிலிருந்து முழுமையாக சிகிச்சை முடிந்த பிறகுதான் தமிழகத்திற்கு வர உள்ளதாகவும் படங்கள் அனைத்திலும் கமிட்டான சமந்தா அவர்கள் அதற்கான அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நடிகை சமந்தா அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தமிழகத்திற்கு வருகை தரும் பொழுது 1 பூரணமாக குணமாக வேண்டும் என்றுதான் அவரது குடும்பத்தினர்கள் மட்டுமல்ல ரசிகர்களும் கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை பாதிப்பு அதிகமானால் அவரது மூளையில் கூட பாதிப்பு உண்டாக்கும். இதனால் மூளைச்சாவு கூட அடைவதற்கான சூழல் ஏற்படலாம் என்றும் வீரியத்தை பொறுத்தளவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதனால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த குடும்பமும் தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் கணவர் 200 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். ஆனால் சமந்தா அவர்கள் தனக்கு எந்த ஒரு பணமும் வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். தனக்கு எந்த ஒரு இழப்பீடும் வேண்டாம் என்றும் இழப்பீடு கேட்கும் அளவிற்கு நான் தற்பொழுது எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை, என்னால் விவாகரத்து பெற்ற ஒருவர் என்னிடம் மீண்டும் பணத்தை கொடுத்து அடிமையாக்கக்கூடிய வகையில் நான் செயல்பட மாட்டேன் என்றும் சமந்தா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.